அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட், அக்டோபர் 12. இப்போ டைம் வந்து ஒரு 2:14 ஆகுது. லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட் ஜென்ரேட் பண்ணும். எப்போலாம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போலாம் நமக்கு கால் இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7502 அப்படின்னு வந்திருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால். ஸோ இதில் நம்ம கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் கலர் பாருங்கள், நமக்கு வந்து க்ரீன் கலர். அது ஏன்னா பையிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி. ஒன்ஸ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப நமக்கு க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆச்சு. பை ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் க்ரீன் கலர்லேயே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஜென்ரேட் ஆன பை கால். அந்த 12:30 மொமெண்டம் பார்த்திங்கன்னா அந்த பையிங் மொமெண்டம் இப்போ ஒரு 2:00 வரைக்கும் இருந்துச்சு. ஆஃப்டர் 2 PM நமக்கு மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்கினதில் நமக்கு இப்போ ஃபைனலாக ஒரு 2:18 பார்த்திங்கன்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட். அந்த டவுன் சைட் பிரேக் அவுட்டில் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7502 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஆர் அட் 7483.25 இருக்குது, 19 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த 19 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, மார்க்கெட் எந்த அளவுக்கு டவுன் சைட் இறங்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கிடச்ச செல் கால் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லே 18 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைட். இப்போ நியூ கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணி 7482 20 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச், நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேண்டில்ஸில் நல்ல டவுன். இப்போ நமக்கு 20 பாயிண்ட் மேலே டவுன் சைட் இறங்கி ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிடச்ச செல் கால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ரேலியில் ட்ரேடிங் வந்து போச்சு. நமக்கு செல் கால் 7500 பிரேக் அவுட் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. அடுத்து மறுபடியும் 7500 மேலே ட்ரேடிங் பண்ணதில் இப்போ நமக்கு மார்க்கெட்னுடைய அப்பர் சைட் பிரேக் அவுட், ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்ததில் பை காலாக வந்து சேஞ்ச் ஆகுது. பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7530 அப்படின்ட்டு நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால்ன்றனால இப்போ டார்கெட் லைன்ஸ் மேலே போயிடுச்சு, ஸ்டாப்லாஸ் லைன் கீழே இருக்குது. 7548.83 இருக்குது ஃபஸ்ட் ஆர்ட், கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடச்ச பை கால் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஃப்ளாட் ட்ரேடு போச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 320 போல் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 330 பாருங்கள், ஈக்விட்டி மார்க்கெட்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் அகைன் டவுன் சைட் பிரேக் அவுட், அதில் நமக்கு செல் காலாக சேஞ்ச் அவுட் ஆகி செல் அட் 7517 அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்தது இப்போ ட்ரேடிங் பார்த்திங்கன்னா 7512 ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும்போதும் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டு மாறுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் நாங்கள் ஒரு செட்டன் டைப் ஆஃப் பிரேக் அவுட் வச்சுருக்கோம். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வருது. எப்போலாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போலாம் உங்களுக்கு கால்ஸ் வரும். பை கால்னால் அடுத்து செல் கால் வரும், செல் கால்னால் அடுத்து பை கால் வரும். இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணும். இதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேடிங் பண்ணி எய்ம் பண்ண முடியும் ப்ராஃபிட்ஸை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கரண்ட்டில் செல் கால் போகுது, வந்திருக்கிறது 336 வந்திருக்கு. ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் தருதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கிடச்ச செல் கால் அதுக்கப்புறம் டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. இப்போ நமக்கு ஒரு கேப் டவுனில் செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடச்ச செல் கால் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.